हलो फ्रेंड्स वेलकम टू गौदी समयल इनके नाम रेस्टोरेंट स्टाइल एग फ्राइड राइस पन्ना पोरो एग फ्राइड राइस नाले एल्लार में विरुम्बी सापड़ुवांगा टेस्ट अवलो सूपरा इरुक्कुम अदे टेस्टे नम्म एप्पडी वीट्ल पण्रदुन्नु पाक्कलाम वीडियो स्किप पण्णाम पारुंगा चैनल सब्सक्राइब पण्णिक्कोंगा पक्कत्तु बेल ऐकान क्लिक पण्णिक्कोंगा कूडवे ऑल ग्रो ऑप्शन क्लिक पण्णुंगा अप्पोदा नान पोडुर ओव्वोरु वीडियोवुम उंगलुक्कु नोटिफिकेशना वरुम इप्पो नम्म वीडियोक्कुल्ला पोलाम वांगा फ्राइड राइस पण्रदुक्कु கால் கிலோ பாஸ்மதி ரைஸ் ஆஃப் நார் பிஃபோர் தண்ணில ஊற வச்சு வச்சிருக்கேன் அரிசி பாருங்க நல்லா ஊறி இருக்கு இதால வாஷ் பண்ணிக்கலாம் கடாயில தண்ணி ஏத்தி கொதிக்கலாம்ட்டு இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதல ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் எப்பவுமே வேக வைக்கும் போது ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வேக வச்சிடாதீங்க கொலகொலப்பு தன்மை கொடுத்துறோம் இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் இதல ஆட் பண்ணிட்டேன் இது கூட இந்த அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் இது பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து உதிரி உதிரியா பூ மாதிரி வரதுக்காக ஆட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் கலந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நான் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சி எடுத்துட்டேன் ரைஸ் நல்லா வந்திருக்கு வெந்து ரைஸ் பாத்தீங்க இது போல ரெண்டா உடையணும் இதான் பாதோம் நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணிரலாம் பாருங்க வேக வச்ச சாதத்தை ஃபில்டர் பண்ணிட்டேன் இது போல பண்ணிக்கோங்க ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ப்ளேட்ல வேக வச்ச சாதத்தை ஆட் பண்ணிட்டு இருக்கேன் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது இது போல சாதத்தை ஆற வச்சு செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் மேக்ஸிமம் 10 मिनिट्स ஆற வச்சா போதும் இப்போ பாருங்க சாதத்துல ஆட் பண்ணிட்டேன் இது போல பண்ணிக்கோங்க இது நல்லா ஆறட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு முட்டை எடுத்துர்க்கேன் मुट्टा एक्स्ट्रा தேவைப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் ஆங்கிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திருக்கேன் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஷேக் பண்ணிக்கலாம் நல்லா அடிச்சிட்டேன் இது போல பண்ணிக்கோங்க எக் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடாயிட்டு ரெண்டு பூண்டை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காய தாளோட வெங்காயத்தை நான் கட் பண்ணிருக்கேன் இது பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு இருக்கும் ரெண்டு தடவை வதக்கிக்கோங்க இது கூட நம்ம ஓவர் காய ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் பீன்ஸ் और पचम पुड़े कट पड़ी सेतर और चिना कैरट नीट वक कट पड़ी सेको कैरट कट पड़े इोल कट पड़ो आड पाय आड पड़े वरको रोम ओवर कुक पड़ादी कायो कलर चेजा पोद वरको रे टेबिस्पून अल्व मुटको सेतकल और टेबल स्पून कैप्सिकम वो पांग कलर चेजा इोल इं शे पड़ी वो मुट आड पाकल इोल कलरफुला एग् फ्राइड पड़ी कुछ एल वी सापड़वा वीडियो पाते ट्रे पड़ी पांग मरकाम कमेंट सोलूंग वीटल इनक्रीडियस यूस पड़े रोमे सूपर टेस्टिया पार ना मुटे आड पड़े का ना वदकटें ना वदको इंदा उप सेकल का मट ना मुटे तन उ सेको सद वेग वो उप सेको पात आड पड़ो कड़स नाम पास्मी सेकल सदम पार ना आरी उदरी उदरिया अलग वन ना कलको मुटे का सेतु नम सूपरान टेस्टियान एग् फ्राइड राइस रेडी आटे चास् सेकल और टी स्पून टोमेटो चास् सेत और टी स्पून सोया सास्
இது நல்லா கலந்துக்கோங்க. சாஸ்லாம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் நல்லா லோ பண்ணி செஞ்சுக்கோங்க. பாருங்க நல்லா கலந்துட்டேன், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. கடைசியாக இதில் கொஞ்சமாக நம்ம வெங்காயத்தாலும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகுத்தூளோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் போது டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கலந்துக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸை இது போல் இருக்கணும். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஒரு டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் சுட சுட நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம். இது போல் பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கௌதி சமையல்.